ஹாய் ஹலோ, வெல்கம் டு பொதுக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வான்சிறப்பு அதிகாரத்திலிருந்து குறள் எண் 19 பார்த்தரலாங்க. தானம் தமம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனே. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாங்களா? தானம் அப்படிங்கறது வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுங்க. தவம் அப்படிங்கறது ஐம்புலன்களையும் அடக்கி கொண்டு நம்ம வந்து தவம் இருத்தல். இந்த இரண்டும் தங்கா அப்படின்னா தங்காது, நிற்காது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. எங்க அப்படின்னா வியனுலகம். வியனுலகம்னா பறந்து விரிந்த இந்த உலகத்தை தான் வந்து வியனுலகம்னு சொல்லியிருக்காருங்க. வானம் வழங்காதெனின், எப்போ வந்து இது இரண்டும் இருக்காது அப்படின்னா வானம் வந்து வழங்காது. வானம் வந்து நமக்கு என்ன கொடுக்கும்? மழையை கொடுக்கும். இந்த மழை வந்து வானம் கொடுக்கவில்லை அப்படின்னா தானம் தவம் இரண்டும் இந்த வியனுலகத்துல வந்து இருக்கவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காருங்க. ஏன் வந்து தானமும் தவத்தையும் சொல்லியிருக்காரு அப்படின்னா, தானம் நம்ம வழங்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு இருக்கணும். ஒருவேளை மழை பொழியலை அப்படின்னா நமக்கே உணவு தட்டுப்பாடு அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு வந்து மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாது. அதனால தான் தானம் வந்து இந்த உலகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்ததாக தவம் அப்படின்னா, நம்ம மனது அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால தவம் புரிய முடியும். மழை பொழியலை, உணவு தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னா நம்ம மனது வந்து அமைதியாக இருக்காது. அதனால அந்த நேரத்துல வந்து நம்மளால தவமும் புரிய முடியாது. அதனாலதான் தானம் தவம் இந்த இரண்டும் இந்த உலகத்துல மழை பொழியல அப்படின்னா இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. இந்த குறளை இன்னொரு டைம் பார்த்தலாம். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். நாளைக்கு நம்ம இன்னொரு குறளை சந்திக்கலாம். தேங்க்யூ.